பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஆறாவது பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது காலேஜ் ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு ஐம்பது சதவீதம் ஸ்காலர்ஷிப் உங்கள் சீட்டுக்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ டூ ஞான ஸ்ரீமத் வெங்கடநாத்தாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் लक्ष्मीनाथ लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानां आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना பூதம் சரஸ்ச்ச மகதாஹ்பய்நாத்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகாலயீந்திரமிஷ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி பிரணத்தோஸ்மித்யம் ஸ்ரீய்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நம் உன்னதியினுடைய இந்த உத்சவத்தில் ஐந்து நாட்கள் வேண்டும் என்ற ஆக்ஞை அந்த ஆக்ஞைக்கு இணங்கி கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு நாளில் சோழ நாட்டு திவ்யதேசங்களை முடித்தோம் அதில் நீங்கள்லாம் ரொம்ப பரம காருணிக்கர்கள் நான் தப்பே பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை லோகம் கேட்குறாள் ஒரு திவ்ய தேசத்தை விட்டுவிட்டேன் அது கவனிச்சிடல தலைச்சங்க நான் மதியம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த திவ்வதேசத்தை விட்டுவிட்டேன் அதை இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு பூர்த்தி பண்ணிவிடுவேன் நாம் இப்போது பிரவேசிக்க வேண்டியது ரெண்டு கோஷ்டி இன்றைய தினம் பெருமாள் எப்படி நடத்தி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ரெண்டு திவ்யதேசங்கள் நடுநாட்டு திவ்யதேசங்கள் தொண்டை நாட்டு திவ்ய தேசத்துக்கு போக போகிறோம் பாண்டிய நாட நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் இன்றைய தினம் முதல்ல நடுநாட்டு திவ்ய தேசங்களில் ரெண்டுல முதல் திவ்ய தேசம் உயர்ந்த திவ்ய தேசம் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் ஏதோ ஒரு சண்டை சும்மாவாகவே இருக்க மாட்டாள் சிறுபுலியூர்லேயும் சண்டை இங்கேயும் சண்டை சண்டை போட்டுருந்தா சண்டை போடும்போது பகவானுக்கு ஆடுவதற்கு அவருக்கு நீராட்டம் கண்டருவதற்கு ஜலம் தேவை அப்போ ஆதிசேஷன் என்ன பண்ணாராம் தன்னுடைய வாளால் டபால்னு ஒரு அடி போட்டார் அங்கிருந்து ஒரு கிணறு தோன்றியது ஜலத்தை வர வச்சுட்டார் பெருமாளுக்கு ஆடுவதற்கு ஜலம் ஏற்பட்டது இப்போ அஹி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தை பாம்பு பாம்புகள் கூட்டத்துக்கு தலைவன் ஆதிசேஷன் பெருமாளுக்கு தீர்த்தம் வந்து இந்த நிர்மாணம் செய்ததால் திரு புரம் என்பதுதான் திருவேந்திபுரம் அப்படின்னு மாறிடுது எடுத்தோம் அதனால இப்பேற்பட்ட ஸ்தலத்துல ஆதிசேஷன் ஜலத்தை வர வச்சுட்டார் பெருமாள் போய் நீராட்டம் கண்டுருள்ளலாம் ஆனா கருடன் என்னென்னா அவரும் நானும் புறப்பட்டு செல்வேன் என்பதற்காக சென்றார் அவர் ஏதோ விண்ணுலகத்துக்கெல்லாம் போய் கலசத்துல போய் அந்த ஜலம் அந்த அமராவதியில இருக்க ஜலத்தெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்குள்ளே வருத்துக்குள்ள பெருமாள் தீர்த்தமே ஆடிவிட்டார் அப்போ அவர் சொன்னார் என்ன சுவாமி நான் இப்போ என்ன பண்றது இந்த 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 மாம்பழ சண்டை மாதிரி இது அந்த மாதிரி இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டார் அப்போ பெருமாள் சொன்னார் இந்த ஜலம் இங்கு நதியாக ஓடட்டும் அதனால தான் இன்றளவும் கருட நதி என்கின்ற நதி ஓடுகின்றது அதற்கு கடிலம் என்று பெயர் கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவஹீந்திரபுரம் இந்த திருவஹீந்திரபுரத்துல பெருமாளுக்கு தேவநாதன் தாச அச்சுதன் பேர் இந்த இந்த தேசத்துக்கும் சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியருக்கும் அப்பேற்பட்ட தொடர்பு சுவாமி வேதாந்த தேசிகன் நூற்றி ஓரு சம்பத் தன்னுடைய வாழ்நாளில் இருந்தார் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இயர்ஸ் அந்த நூற்றி ஓரு வருஷங்களில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வருஷங்கள் திருவகீந்திரபுரத்தில் தான் வாழ்ந்து பல பல கைங்கரியங்கள் செய்தார் அவரே கிணறு வெட்டிய கிணறு கூட இன்னும் இருக்கு எழுநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவரே தன் கையால் வெட்டிய கிணறும் இருக்கு இந்த பெருமாள் மேலதான் தேவநாயக பஞ்சாஷத் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர பிரபந்தம் பாடினார் அதாவது பணிபதி புறநாதஹா பாதுமாம் தேவநாதஹான்னு இருக்கக்கூடிய உயர்ந்த பெருமாள் ஆழ்வார் இந்த பெருமாளை கொண்டாடும் போது மூவராகிய ஒருவன் அப்படின்னு சொல்றார் மூவராகிய ஒருவன்னா ஒரு தினுசில் அவருடைய ஷடாபாரத்தை எல்லாம் பார்த்துட்டு மூணாவது கண்ணை பார்த்தா சிவபெருமான்னு தெரியும் கையில தாமரை வச்சுருப்பார் பிரம்மான்னு தெரியும் சங்கு சக்கரங்கள் எழுந்தின்றிருக்கார் நாராயணன்னு தெரியும் அதனால ஆகிய ஒருவன் தேசிகன் எடுக்கிறார் அம்ம குருணு படிவாயோ இந்த மொழிக்கு பிராகிருத்தம்னு பேர் பிராக்ருதம் என்கின்ற மொழியில் இந்த பெருமாள் மீது காதல் கொண்டவராய் நூறு ஸ்லோகங்கள் அச்சுத சதகம்னு பாடியிருக்கார் மும்மணி கோவைன்னு பாடியிருக்கார் நவமணி மாலைன்னு பாடியிருக்கார் எல்லாம் ரகுவீர வீரகத்தியம் இந்த க்ஷேத்திர தான் பாடியிருக்கார் கோபால விம்சதி இந்த தான் பாடியிருக்கார் எல்லாம் பாடினார் இவர் இவ்வளவு கவிதையெல்லாம் எழுதுறாரு இவருக்கு எப்படி இவ்வளவு ஞானம் கிடைச்சது அப்படின்னு கேட்டா இந்த க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன மலை இருக்கும் அது என்னென்னா யுத்த காண்டத்தில் ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவனி பர்வதம் எடுத்துன்னு போனார் இல்லையா அந்த கைலாச பர்வதத்தின் அடிவாரத்திலேருந்து லங்கைக்கு தூக்கின்னு போகும்போது ஒரு சிறு பகுதி உடைந்து இங்கே கீழே விழுந்துதான் அதனால் அந்த மலைக்கு ஔஷதகிரின்னு பேர் அந்த ஔஷதகிரிக்கு மேலே சுவாமி வேதாந்த தேசிகன் நித்திய பொழுதும் ஜபம் செய்து கொண்டிருப்பார் தவம் செய்து கொண்டிருப்பார் அப்போது ஒரு நாள் ஒரு குதிரை வந்து தோன்றியதாம் அந்த குதிரையின் லாலாமிரதத்தை பெற்றாராம் அப்படின்னா எச்சிலை பெற்றார் அப்போதுதான் முதல்ல சொன்னார் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேனு ஹயக்ரீவரை வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதனால கீழே தேவநாயக்க பெருமாள் இருப்பார் ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்கும் இந்த மார்ச் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹயக்ரீவருக்கு ஒரு வேளை வியாதி கூட வந்துருமோன்னு இருக்கும் அவ்வளவு தேன் அவ்வளவு ஏலக்காமலை பிள்ளை படித்தால் ஒன்றாக அதுவே பாஸ் ஆகிடும் ஆனால் இந்த ஹயக்ரீவர் தானே வந்து அதுக்கு ஃபார்முலாலாம் ஞாபகப்படுத்தி கொடுக்கணும் அது படிக்காததெல்லாம் இந்த பெருமாள் தான் ஞாபகப்படுது எத்தனை குழந்தைகள் பாஸ் பண்ண வைக்கிற பாருங்க அவ்வளவு நீள நீள நீளமாக ஹனுமார் வால் மாதிரி அது போயின்ட்டு இருக்கும் அந்த க்யூ அவ்வளவு பிரசித்தமான ஒரு ஸ்தலம் திருவஹீந்திரபுரம் இந்த திருவஹீந்திரபுரத்தை பற்றி ஒரு அ அழகான ஒரு பாசுரத்தை நாம் பார்க்கலாம் இங்க இந்த இடத்துல திருவங்கை ஆழ்வார் சாதிக்கிறார் விரை கமழ்ந்த மென் குழல் காரணம் வில் இருத்து அடல் மழைக்கு திரை கலங்கிட நிலவிய இடம் கடம் வரை வளம் திகழ் மதகரி மறுப்போடு மலையவர் ஆகில் அகில் உந்தி திரை கொணர்ந்து அணை செழுந்தி வயல் புகு திருவைந்திரமே திருவைந்திரபுரத்துக்கு செல்வாய் மனமேனு சொல்றார் ரொம்ப உயர்ந்த திவ்யதேஷம் இந்த திருவஹீந்திரபுரம் நீங்கள் அத்தனை பேரும் போய் சேவிச்சுட்டு வந்துடணும் கடலூருக்கு போனேன்னா ஒரு ஒரு ஆட்டோலேயே போயிட்டு வந்துடலாம் ரொம்ப அழகான ஸ்தலம் ஹயக்ரீவருக்கு உகந்த ஸ்தலம் இந்த போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி போய் அந்த குழந்தை பார்க்குறத விட பெருமாளை அது எப்போது ஸ்கூலுக்கு சேர்றதோ அப்போ போய் பார்க்க வச்சுருங்கோம் இந்த லெவன்த் அவரில் போய் பாவம் பெருமாள் என்ன பண்ண போகிறார் அதனால் முன்னாடியே போய்ட்டா அவர் ஞானத்தை கொடுத்து படிக்க வச்சுட்டு அப்புறம் பாஸ் பண்ண வச்சுருவார் கரெக்டாக போர்டு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்தவுடனே போனால் அது கொஞ்சம் கஷ்டம் அவருக்கு கஷ்டம் குழந்தைக்கு கஷ்டமே இல்லை அவருக்கு தான் கஷ்டம் அதனால அந்த பெயர்பட்ட திருவஹீந்திரபுரம் அடுத்த ஒரு திவ்வதேசம் விழுப்புரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நடுநாட்டு ஸ்தலம் இதற்கு திருக்கோவலூர் என்று பெயர் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களில் ஒன்று சரி இந்த திருக்கோவலூர்னு சொன்னா உங்களுக்கு எந்த பெருமாள் வரார் உலகளந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாள் தான் இன்னைக்கு மெயினா கர்ப்பகிரத்துல போய் சேவைச்சுன்னா அவ்வளோ அழகா இருக்கார் ஆனால் பேர் என்ன திருக்கோவலூர் பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேரம் கிருஷ்ணர் எங்கே இருக்கார் இருக்கார் இப்போ நீங்கள் போனேன்னா அந்த பட்டாச்சாரியர்கிட்ட சாவியெல்லாம் வாங்கி திறந்து பார்க்க வேண்டிய நிலை வந்துடுத்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கே அந்த நிலை ஏன்னா இந்த பெருமாள் திருவிக்ரம பெருமாள் எல்லாத்தையும் தான் வாங்கின்னு விட்டார் அப்பேற்பட்ட கிருஷ்ணக்ஷேத்திரம் இது கிருஷ்ணமங்கல கஷேத்தம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் இன்னொன்று பார்த்துருக்கோம் திருக்கண்ணங்குடி கண்ணன் கபிஸ்தலம் இது அஞ்சாவது திருக்கோவலூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் இந்த திருக்கோவலூர் க்ஷேத்திரத்துக்கு சரித்திரம் என்னென்னா பெருமாள் பலிச்சக்கரவர்த்தியின் யாக வாட்டிக்கைக்கு வரார் அப்புறம் வந்து எனக்கு மூணு அடி நிலம் கேட்கிறார் அப்புறம் அவர் வந்து சுக்கராச்சாரியர் தடுக்கிறார் அதையும் மீறி பலு கொடுக்கிறார் அப்போ பெருமாள் அளக்கிறார் அப்போ அளக்கும் போது அவர் திருவடி ஒரு பக்கம் மேலே போகிறது இல்லையா அப்போ பிரம்மா தன்னுடைய கமண்டலூர் ஜலத்தில் இருக்கக்கூடிய கங்கா ஜலத்தால் பெருமாளுடைய திருவடியை கழுவி விடுறார் அப்பேற்பட்ட திருவிக்கிரமன் அப்படின்னு பேர் இந்த திருவிக்கிரமனுடைய கட்டம் நடந்தது எங்கேயோ நர்மதா நதிக்கரையில் ஆனா மிருகண்டு என்கின்ற மகர்ஷி ரொம்ப பிரார்த்தித்தார் அன்னைக்கு நீ திருவிக்கிரமனா வந்திய அது என் கண்ணால நான் பார்க்கணும்னு பெருமாள் மறுபடியும் ஆக்ஷன் ரீப்ளே பண்ணி காண்பிச்ச இடம் இந்த திருக்கோவலூர் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் இது கிருஷ்ண கிருஷ்ணக்ஷேத்திரம் இல்லையா இந்த க்ஷேத்திரத்துல ஒரு விசேஷம் ஆழ்வார் அம்பாளையும் சேர்த்து மங்களாசாசனம் இங்கே விஷ்ணு துர்கை சன்னதி ரொம்ப பிரசித்தம் இது கோவிலுக்குள்ள பெருமாள் கர்ப்ப பக்கத்துலேயே இருக்கும் கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார் தன்னுடைய அண்ணாவை காப்பாற்றுவதற்காக அஷ்டமியில் பிறந்த கண்ணனை காப்பாற்றுவதற்காக நவமியில் ஜனித்த அந்த அம்பாள் தன் அண்ணாவுக்கு கோட்டை மாதிரி இருக்கணும் துர்கான்னு சொன்னால் கோட்டைன்னு அர்த்தம் அண்ணாவுக்கு கோட்டை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு துர்கை தான் சேவை சாதிக்கக்கூடிய ஊர் திருக்கோவலூர் இந்த திருக்கோவலூர்ல அழகான ஒரு கட்டனை நடந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆழ்வாராதியர்களில் முதல் மூணு ஆழ்வார்களுக்கு முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு பேர் அந்த முதல் ஆழ்வார்கள் மூணு பேரும் முதல் முறையாக சந்திச்ச ஊர் இந்த ஊர் அது ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பார் மூணு ஆழ்வார்கள் பொய்யா ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஒருத்தர் காஞ்சிபுரம் இன்னொருத்தர் மகாபலிபுரம் இன்னொத்தர் வந்து சென்னை நம்ம திரு திருவல்லிக்கேணிக்கிட்ட மயிலாப்பூர் கிட்டே இருக்கார் இந்த மூணு ஆழ்வார்களுக்கு ஒத்தருக்கு ஒத்தர் பரிச்சயமே கிடையாது பேரெல்லாம் கேட்டால் பயமாக இருக்கும் பொய்கை பூதம் பேய் ஆழ்வார் சாதாரண நல்ல பேரை வச்சுக்க மாட்டாவோ பூதம் பேய் என்ன பேர் வச்சுப்பா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூதத்தையும் பேயும் ஓட்டுறதுக்கு அவள் அந்த பேரை வச்சுருக்காள் அதனால் அப்பேர்பட்ட மூன்று ஆழ்வார்கள் இருந்தால் அதில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அவர் என்ன பண்ணார் முதல்ல பெருமாளை போய் இந்த திருக்கோவலூரில் பெருமாளை சேவிச்சார் பட்டர் சுவாமி நல்லா சேவை சாதிச்சு வச்சார் அப்புறம் இவர் வந்து ஒரு இடைகழி ஒரு வீடு இவ இவ்வாளுக்குலாம் வீடு கிடையாது மழை ஜோனு கொட்டுறது ஒரு இடைகழி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இடைகழிக்கு என்ன சொல்கிறது தேஹலீஷை ஒரு காஸ்வேயா பாத்வேயா ஒரு சின்ன இடம் இருக்குமே வீட்டு வாசலில் அந்த இடைகழியில் போய் ஆழ்வார் படுத்துனுட்டார் ஏன்னா இப்போ இந்த மழை எப்போ நிற்க போகிறது நம்ம எப்போ போகிறது இங்கே படுத்துனுலான்னு படுத்துனுட்டார் கொஞ்சம் கழித்து இன்னொரு ஆழ்வார் பொய்ய பூதத்தாழ்வார் போய் பெருமாளை சேவிச்சிட்டு அவர் வந்தார் அவருக்கும் இதே இடைவெளி தான் தெரிஞ்சது அவர் என்ன பண்ணிட்டார் இந்த ஆழ்வாரை பாவம் பரிதாபமாக பார்த்தார் அப்போ அந்த பொய்யை ஆழ்வார் சொல்லிட்டார் கவலைப்படாதே நான் உட்காந்துக்கிறேன் நீயும் உட்கார்றத்துக்கு இடம் இருக்கு ஒருவர் கிடக்க இருவர் இருக்க இடம் உண்டு நீயும் வாரும்னா ஆச்சு அடுத்தது பேயாழ்வார் வந்துட்டார் சேவிச்சுட்டோ ஐயோ யோ இப்போ ஒரு மூணு பேர் உட்கார முடியாது மூணு பேர் நின்றுடலான்னா இது பாம்பே லோக்கல்ல அந்த மாதிரி தான் நடக்கும் அப்போ ஐயே பேட்டியே என்ன சுவாமி மடியிலேயே வந்து உட்கார முடியும் எங்கே இடம் இருக்குதுன்னு கேட்டால் இல்லைல்ல ஐயே ரொம்ப பரந்த மனசாக வாழ்க்கலாம் பம்பாயில் வாங்கோ உட்காருங்கோ உட்காருங்கோ எங்கே உட்கார்றது அதனால் இந்த மூணு பேரும் நின்றுட்டான் நின்றுட்டு ஒத்தருக்கு பேசிக்கணும் இருட்டாக இருக்குது கொஞ்சம் நாழிகையில் என்ன எடுத்து யாரோ வந்து இவளை போட்டு அப்படியே நெருக்கிற மாதிரி இருக்குது ஆழ்வார் சொல்லிட்டார் நம்ம வந்த இடை இடையில ஏறி இருக்க மாட்டோம் ஏன் இந்த மூ பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வெயிட்டாக ஏறி புசு புசுன்னு நான் ஒத்தர் கொத்தர் இடிச்சுக்கிறோமே நீர் இடிக்கிறீரா நீர் இடிக்கிறீரான்னு கேட்டவுடனே முதல் மூணு ஆழ்வார்கள் சொல்லிட்டா விளக்கை ஏற்றி பார்த்துடலாம் யார் இருக்கான்னு பார்த்துட்லான்னு என்ன பண்ணிட்டா அந்த எடுத்தா வையம் தகளியா வார்கடலை இணையாக விளக்கெல்லாம் ஏற்றினா ரெண்டு ஆழ்வார் விளக்கை ஏற்றினா மூணாவது ஆழ்வார் சொல்லிட்டா நான் ஏற்றவே வேண்டாம் ஏன்னு கேட்டா முதல் ரெண்டு ஆழ்வார்கள் நான் பார்த்துட்டேன் என் கண்ணால யார் வந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் நாராயணனே நம்ம நம்ம பக்தர்களுக்குள்ளே வந்து என்னெல்லாம் பேசுறோம் என்னெல்லாம் நடந்துக்கிறோன்னு பார்க்கறதுக்காக பெருமாளே வந்திருக்காருன்னு முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதின்னு இந்த முதல் மூணு ஆழ்வார்கள் பாடின முதல் மூணு பிரபந்தம் ஏற்பட்ட ஊர் திருக்கோவலூர் இந்த பெருமாளுக்காக சுவாமி வேதாந்த தேசிகன் தேஹலீஷஸ்துதி அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திர பிரபந்தத்தை பாடியிருக்கார் ரொம்ப உத்தமமான ஸ்துதி காசாரபூர்வ கவிமுக்கிய விமர்த்த ஜன்மா அதாவது ஒரு சுகர்கேன் வண்டியில் மூணு சக்கரங்கள் ஓடுறதுன்னு வச்சுக்கோ மூணு ஆழ்வார்களும் மூணு சக்கரமா அதில் பெருமாளுங்கிற கரும்பை விட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்களையெல்லாம் விட்டாலாம் இந்த ஆழ்வார்கள் காசார பூர்வ கவிமுக்கிய விமர்த்த ஜன்மா பன்னா தட்டே ஷூ பெண்ணையாத்தங்கரையில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார் ரொம்ப உயர்ந்த ஊர் திருக்கோவலூர் இங்கே பொய்கை ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார் பூதத்தாழ்வார் இப்போ திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சொல்றேன் உரியார் தனறு வெண்ணை ஒளியார் சென்றாங்கு உண்டானை கண்டு ஆய்ச்சி உரலோடு ஆர்க்க தரியாந்த கருங்களிரே போல் நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மையானை வெறியாந்த மலர் மகள் நாம் அங்கையோடுவியன் கலை என்ன தோழினால் விளங்கு செல்வ செரியார் தமணி மாடம் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டே நானே ரொம்ப ஆச்சரியமான கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தில் போய் நீங்க திருவிக்கிரமனை பார்த்தா இப்படி தான் பார்க்கணும் அவ்வளோ வசதியா இருப்பார் மேலே பிரம்மா இருப்பார் ரொம்ப விஷ்ணு துர்கை சன்னதி ஆழ்வார்களுக்கு அவ்வளோ பிரசித்தம் ரொம்ப உத்தமமான க்ஷேத்திரம் திருக்கோவலூர் நாற்பது சோழம் நாற்பதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒன்று விட்டுருக்கேன் நாற்பதாம் சோழம் ரெண்டு நடுநாடாயிடுத்து பாண்டியம் நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம தொண்டை மண்டலம் பக்கம் வந்துடலாம் அதாவது பல்லவர்கள் ஆண்ட ஊர்கள் பக்கம் வந்துடலாம் அதில் முதல் ஓ சத்தியான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் ரொம்ப பிரசித்தமானதும் கூட அதனால இந்த க்ஷேத்திரத்தின் பெருமை எங்கேருந்து துவங்குவது பிரம்மான்னு சொல்லக்கூடியவர் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும்னு நினைச்சார் ஒரு அஸ்வமேதமே போரும் போரும்னு ஆயிடும் ஆயிரம் பண்ணணும்னு நினைச்சார் என்ன பண்றதுன்னு பார்த்தார் ஆயிரம் அஸ்வமேதம் பண்ணலாம்ங்க வச்சாஸ்திரம் சொல்லிடுத்து ஏதோ ஒரு ஊருக்கு போனா மட்டும் நல்ல காரியம் ஏதேனும் ஒன்று செய்தால் அது ஆயிரம் செய்ததற்கு சமம் அதற்கு சத்திய விரதக் கஷேத்திரம் அப்படின்னு பேர் அதுதான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்ங்கிறது ஏன் வசத்தினா ஒரு நல்ல காரியம் இப்போ நீங்கள் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்துக்கெலாம் போட வேண்டாம் ஒத்தரை காஞ்சிபுரத்துக்கு கூட்டுன்னு போயிடுங்க அந்த ஒத்தருக்கு அங்கே சாப்பாடு போட்டேன்னா ஆயிரம் பேருக்கு போட்டதாக சமம் அதனால் இந்த உயர்ந்த க்ஷேத்திரம் சத்தியவிரத கஷேத்திரம் பிரம்மா பாவம் நல்ல ஒரு ஏற்பாடு வேறு பண்ணி வச்சுட்டார் எப்போவுமே ஒரு உயரமான இடத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுனா எல்லாராலையும் அதை பார்க்க முடியும் ரசிக்க முடியும் இப்போ கோபுரத்துக்கு எல்லாம் நடக்கிறதுனா ஊர் மக்களே கீழே திரண்டு இருப்பா பாருங்க அந்த காஞ்சிபுரத்துல ஒரு சின்ன மலையை கண்டுபிடிச்சுட்டார் பிரம்மா அதற்கு வேளமலைன்னு பேர் ஹஸ்தி அப்படின்னா யானை யானைகளால் இறுக்கி செய்யப்பட்ட ஒரு மலை ஹஸ்தி கிரி அதுதான் மருவி மருவி அத்திகிரி அப்படின்னு ஆயிடுத்து அது ஒரு வழக்கம் இப்போ அந்த ம மலையை ஏற்பாடு பண்ணார் உத்தர வேதியை வடிக்க வேண்டும் வேதிக்கா அந்த ஹோமகுண்டத்தை வடிக்க வேண்டும் சாமகிரிகள்லாம் வாங்கியாச்சு தேவர்களை எல்லாம் கூட்டாச்சு ரிஷிகளை எல்லாம் கூட்டாச்சு பிரம்மா தான் வந்து அமர்ந்து விட்டாகி விட்டது இப்ப யாகத்தான் ஆரம்பிக்கணும் அஸ்வமேதத்தை சுத்தி கத்தி பார்த்தா பத்ன உடனே சரஸ்வதி தேவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்னமா என்னமாச்சு இல்ல உன்னத்திலேயே என்ன வீணா கான்சர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கா ஏன்னா அது ரொம்ப பிஸியாக இருக்கேன் நீர் உட்காந்து எப்போ பார்த்தாலும் யாகம் யாகம்னு உட்காந்துன்றதா யார் உட்காந்து கூட வருவா ஏதோ அவர் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வேற வந்துடுத்து சரஸ்வதி தேவி நத்திங் பாசிபிள் வி நீட் டு டாக் அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா வி நீட் டு டாக் அப்படின்ட்டு பிரம்மா வந்து பார்த்தாரு டு டாக் யாகம் பண்ணணும் நீ வரலன்னா என்ன பண்ணுறது ஆனால் பிரம்மா அந்த காலத்தில் ரொம்ப சாமர்த்தியம் அவர் என்ன பண்ண பேக்கப் ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கார் ஆனால் சாவித்ரின்னு ஒரு தேவியை கூப்பிட்டுட்டார் கூப்பிட்டுட்டு யாகத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டார் இதை சும்மா நாரதர் பார்த்துருக்கலாம் இல்லையா நாரதர் போய் உடனே சரஸ்வதி தேவி கிட்ட போய் சொல்லிட்டார் என்னம்மா நீ உட்காந்து இங்க வீணைய உட்காந்து நம் மாத்துக்கு அவர்தான் யமன் ஆ அவர் வந்து சாவித்திரியை கூட்டி யாகம் பண்ணிட்டு இருக்க நீ உட்காந்து நீங்க இது சிவரஞ்சனி உட்காந்து மீட்டின்ட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே வந்தது கோபம் சரஸ்வதி தேவிக்கு தன்னுடைய கோபமே வேகமாக வந்தது வேகவதியாக பெருகினாள் வேகவத்தின்னு ஒரு பெரிய ஆறு அந்த ஓடி வந்தாள் சரஸ்வதி ஓடி வந்தா காஞ்சிபுரத்தில் ஓடி ஓடி வந்தது ஓடி வரும்போது வந்தது அப்புறம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்தது பாருங்க ரெண்டாவது அப்பதான் வந்தது அதனால் இந்த வேதவதி அப்படியே ஓடி வந்தா வேகவதி அப்படியே விடு 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 விடுன்னு ஓடி வந்தா நடுவில கொஞ்சம் விஷயங்கள் நடந்தது ஓடி வரக்கூடிய சரஸ்வதி எதுக்கு வரா எந்த அவ வரணும்னா அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மாவின் வேதிக்கையை அடிச்சு சுக்கு நூறாக்கிட்டு போனோம் ஆனா அவ எப்படி வந்தாங்கிறத தேசிகன் வர்ணிக்கிறார் என் அத்தனையன் அத்தனையன் புத்தியன அத்தியன உத்தி புரியாள் நல் நடவிடா இது இது என்ன நடவா அப்படி ஓடி வந்தாலாம் சரஸ்வதி அந்த வேகவதி என்கின்ற நதியாக வந்துட்டு என்ன பண்ணா நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது அதெல்லாம் நான் என்னன்னு சொல்லலை ஏன்னா அடுத்தடுத்த திவ்வதேசத்துக்கு அதே சரித்திரம் காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட நாலஞ்சு திவ்வதேசத்துக்கு இதே சரித்திரம்தான் அதனால நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும் அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கம் இப்போ காணாமல் இருக்கும் அது வந்துடும் திரும்பி வந்துட்டோ இப்ப பிரம்மா யாகம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் சாவித்திரியை வச்சு யாகம் பண்ணிட்டுருக்கார் வேகவதி இப்ப சமனமாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வெகு நாட்கள் கழித்து அக்னி குண்டத்திலிருந்து ஒரு பெரிய ஜுவாலை ஆவிர் பவித்ததாம் அதுல பெருமாள் தோன்றினாராம் புண்ணிய கோட்டி விமானத்தோடு அப்ப பெருமாள் தோன்றும் போது பகல்ல தானே யாகம் பண்ணுறா சூரியன் இருக்கும் தான் இந்த பெருமாள் வரார் வெ வெளியில அப்ப எப்படி இருந்ததுன்னு தேசிகன் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே இதை நீங்கள் ரசிக்கணும் என்ன தெரியுமோ இப்போ இப்போ இந்த லைட்டெல்லாம் போடுறோம் வாசல்லையும் லைட் போட்டிருக்கா கரெக்டா வாசல்லையும் அது பத்து வாட்டல் அது அந்த எல்இடி இதெல்லாம் போட்டிருக்கா ஏன் ராத்திரி அழுத்துன்னு இப்போ நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இந்த லைட்டெல்லாம் வெளியில் தேவையேப்படாது அப்போ பகல் விளக்குன்னு பேர் இப்போ இந்த வெளியில ஏற்றி வச்சிற விளக்கெல்லாம் பகல் விளக்காக போயிடும் எப்போ சூரியன் இருந்து விட்டால் இந்த விளக்கெல்லாம் பகல் விளக்கு அப்படின்னா உபயோகப்படாதுன்னு அர்த்தம் இப்ப சூரியன் இருக்கும் போதுதானே அக்னி குண்டத்திலேந்து பெருமாள் வந்தார் பெருமாள் எப்போ வந்தாரோ சூரியன் பகல் விளக்கா போயிட்டாரோ சொல்றது அதாவது சாதாரணமா நம்ம சூரியன் இருக்கும் போது வெளியில இருக்க விளக்கெல்லாம் பகல் விளக்கு பெருமாள் அக்னி குண்டத்திலேந்து வந்த உடனே சூரியன் பகல் விளக்கா போயிட்டார் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே அக்னிகுண்டத்திலிருந்து பெருமாள் ஆச்சரியமாக ஆவிர் பவித்தார் அவருக்குத்தான் வரதராஜன் பேர் அருளாளன் என்று பெயர் திரதசி சீம்னா சத்மவான் பத்மயோனே துரகசவன வேத்யாம் சாமளோ ஹவ்யவாஹ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பாக்கி கலயத்து சுவாமி கோபிகாருயராசிஹீனுவேதாந்ததீசிகன் ஆச்சரியமாக வரதராஜ பஞ்சாஷத் என்கின்ற பிரபந்தத்தில் கொண்டாடுறார் இன்னொரு விஷயம் தேசிகன் சொல்றார் இந்த வரதனை சேவிச்ச என் கண்ணு வைகுண்டம் கொடுத்தா கூட வேண்டான்னு வைகுண்ட வாசேபி நமேபில் வரதனையே சேவித்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வளவு இருப்பார் அந்த பெருமாள் அந்த பெருமாளுக்கு இன்னும் பெருமை சேர்க்கும் விதத்தில் இன்னொருத்தர் இருக்கார் யாரு நம்ம அத்தி நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த குளத்திலேந்து அனந்த சரஸ்லேருந்து வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிட்டார் அதான் இந்த எழுபத்தி ஒம்போதில் அத்திவரதர் வந்தார் அப்பாவாலாம் சொல்லிட்டா யாருக்கு அவர் வந்திருக்காரா இல்லையானே தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தார் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம ப வீட்டில் மட்டும் அத்திவரதரை பார்க்கலேன்னு சொல்லிட்டா எல்லாரும் இன்னும் பார்க்கலையா ஏன் பாக்கலாது பெரிய ஒரு விஷயமா இருந்து அப்படி கூட்டம் காஞ்சிபுரமே ஸ்தம்பித்து விட்டது அதான் ஒருத்தர் வேடிக்கையாக சொன்ன ஒரு பெரிய உபன்யாசகர் அவர் என்ன சொல்கிறார் லாக்டவுன் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல தான் மத்தவாளுக்கு ஆரம்பிச்சது காஞ்சிபுரத்துக்காரளுக்கு வீட்டு வீட்டை விட்டு வெளியிலே வர முடியல அவ்வளவு கூட்டம் அந்த அத்திவரதரை சேவிப்பதற்கு ஏன்னா அத்தி மரத்தால் செய்யப்பட்டவர் அதனால அத்திகிரி ஹஸ்தியால ரட்சிக்கப்பட்ட மலை ஹஸ்திகிரி அத்திகிரி அடுத்தது ஹஸ்த நக்ஷத்திரத்துல பெருமாள் வந்தார் தேவ பெருமாள் ஹஸ்த நக்ரம் அதனால ஹஸ்திகிரி அச்சா நாலாவது தேசிகன் எடுக்கிற அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் நீங்கள்லாம் தமிழ் ரசிகர்களாக இருந்தார் நீங்கள் ரசிப்பேன் இப்போ இந்த வேகத்தில் போச்சுன்னா பயமா இருக்கு அதான் முன்னாடியே ரமேஷ் கவலைப்படாதீங்க நூற்றி எட்டெல்லாம் முடிக்கலன்னா ஒன்று பயப்பட டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னுட்டார் ஒரு பெருமாள் சக்கரம் தரிச்சுன்னு இருக்கார் சங்கு இருக்கார் கரெக்டா இப்போ நீங்கள் ஒன்று நேரம் நிற்கலாம் இல்லாட்டா இந்த பக்கம் நிற்கலாம் இல்லாட்டா இந்த பக்கம் நிற்கலாம் பெரியாழ்வார் என்ன சொல்றார் பெரியாழ்வார் பெருமாளை பாடும்போது அந்த பக்கம் நின்று இருக்கார் தான் சக்கரம் அவர்கிட்ட இருக்கு சங்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு அதனால பல்லாண்டு பாடும்போது அவர் என்ன சொல்றார் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு அப்பாஞ்சஜன்யம்னா என்ன அதோ அங்க இருக்கே பாஞ்ச ஜன்யம் அதுக்கும் பல்லாண்டு அப்படின்னு அங்க அவருக்கு தெரியுது கரெக்டா இப்ப தேசிகன் பாடும்போதோ சங்கு இங்க இருக்கு தேசிகன் இங்க இருக்கார் சக்கரம் இவ்வளவு தள்ளி இருக்கா சக்கரத்துக்கு தமிழ்ல திகிரி அப்படின்னு பேர் தேசிகனுக்கு சக்கரம் அத்திகிரி புரியுறதா அத்திகிரி நீங்க இப்படியும் பிரிக்கலாம் அத்திகிரும் பிரிக்கலாம் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனை பரி தேரின் அழகர் வந்தார் கச்சி தன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் தொழும் வந்தார் தாமே இன்றளவும் காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப பிரசித்தம் என்னென்னா கருட சேவைன்னு ஒன்று நடக்கும் மே மாசத்துல வைகாசி மாசத்துல நடக்கும் காஞ்சிபுரத்துக்கு வேற எந்த ஒரு கிளைமேட்டும் கிடையாது வெறும் சம்மர் தான் வருஷம் முழுக்க சம்மர் அதுவும் மேலே உச்சியில இருக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கருட சேவை நடக்கும் காலைல ஒரு செருப்பும் போடாமல் நூறு பேர் பிரபந்தம் செய்வச்சுன்னு போவா நூறு பேர் வேதம் செய்விச்சுன்னு போவா நம்ம ஒரு நிழலில் ஒதுகிண்டு போவன் டோஸ்டாட்டு இருக்கோம் இட் இஸ் ஸோ ஹாட் யா ஐ சோட் நோ ஹவு பீப்புள் ஆர் மேனேஜிங் அவள் ஜம்மு நடந்து போயிட்டு இருப்பார் ரோட்ல அப்படி அலமோதும் கருட சேவை காஞ்சிபுர கருட சேவைன்னா நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது ஏற்கனவே வெயில் கூட்டமான கூட்டம் ஆனால் அதற்கு நடுவில் பெருமாள் அந்த அந்த கருட வாகனத்தில் வரும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் இவ்வளவு பெருமையா சார் இந்த கோவிலுக்கு ஆமாம் அவ்வளவு பெருமை காஞ்சிவரதன் ஆனால் எவ்வளவு ஆழ்வார் பாடியிருக்கா ஒரு ஆழ்வார் எவ்வளோ பாசுரம் பாடியிருக்கா ஒரு பாசுரம் அதுவும் கிளியரா தெரியறதா அவ்வளவு கிளியரா தெரியல எப்படியோ நுழைஞ்சுட்டார் இவர் நூத்தி எட்டுக்குள்ள அத்தியூரான் ஒரே ஒரு வார்த்தை இவ்வளவுதான் அத்தியூரான் இதுல இருந்து எல்லாரும் சொல்லிட்டா இது வந்து அத்திகிரி பெருமாள் தான் டூ அத்தியூரான் புள்ளை பூர்வான் துத்தி நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் அப்படின்னு ஆழ்வார் எடுத்தார் இன்னொரு விஷயம் உங்களுக்குலாம் சொல்கிறேன் சொல்றேன் நீங்கள்லாம் பாட்டு ரசிக்கா நிறைய பேர் தியாகராஜருக்கே டவுட்னா சொல்லி கொடுக்கக்கூடிய திரள் இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கர்நாடக மும்மூர்த்திகள்னு சொல்றோமா யார் யார தியாகராஜரை தீக்ஷிதரை சாஸ்திரியே சொல்றோம் மூணு பேர் இருக்கா இல்லையா இவா மூணு பேரை நிறைய ஸ்தலங்களை பாடியிருக்கான் இப்போ தீட்சிதர் எவ்வளவு ஸ்தலங்களை பாடியிருக்கார் ஷியாமா சாஸ்திரி எவ்வளோ ஸ்தலத்தை பாடியிருக்கார் தியாக பிரம்ம எவ்வளவு ஸ்தலத்தை பாடியிருக்கான் மூணு பேரும் பாடியிருக்கிற எது எது ஸ்தலங்கள் காமனாக இருக்குது நான் கேக்குற புரியுறதா மூணு பேரும் பாடியிருக்கணும் அப்படின்னா நாலே நாலு ஸ்தலங்கள் தான் அதுல மூணு அம்பாளுடைய ஸ்தலங்கள் ஒன்றே ஒன்னு பெருமாளுடைய ஸ்தலம் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுர தேவ பெருமாள் மும்மூர்த்திகளும் பாடியிருக்காஜமு வனஜாசந பூஜீதம் அந்த கருட சேவையில் பெருமாள் வர கோலத்தையும் வர நிற்கிறேன் சரி ரொம்ப வரதராஜன் மேலேயே செலவு பண்ணியாச்சு நாளை ரொம்ப ஒசத்தியான பெருமாள் தான் இது நான் எத்தனை சொன்னாலும் இப்போ கரும்பு எப்படி இருக்கும் தித்திப்பாக இருக்கும் இப்போ ஒருத்தர் கரும்பே சாப்பிட்டது இல்லை கரும்பை பற்றி சொல்லுங்கன்னா தித்திப்பாக இருக்கும் மேலே சொல்லுங்களேன் தித்திப்பாக இருக்கும் மூணாம் தடவை கேட்டால் வாயிலே போட்டுருவார் அந்த மாதிரி இப்போ காஞ்சிபுரத்து தேவ பெருமாள் எப்படி இருக்காருன்னா நன்னா இருக்கார் நன்னாக இருக்கார் மேலே இப்படி போய் பார்த்துட்டு வந்துருங்கோ ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாள் காதாக இருக்குது நான் எதுவும் சொல்லிட்டேன் ரொம்ப ஆர்வ கோளாறுல போய் நாளை காதலே கிளம்பி போயிட்டேன்னா நீங்கள் வரவா நீங்களும் நின்று போயிடுவாள் ரெண்டு நாள் கழித்து போய் பார்த்துட்டு வாங்கோ அப்புறம் ஆம ராமசங்கீதனும் வச்சா கார்த்தால் போயிட்டு பொலிட்டிக்கலாக சொல்லிவிடுறேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே வந்துருவோம் அடுத்த க்ஷேத்திரம் காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜகரம் காஞ்சிபுரம் கும்போணம்ங்கிற க்ஷேத்திரத்தை நான் சொன்னேன் நீங்க சுத்தி முத்தி பார்த்தா கோவிலா இருக்கும் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் ரொம்ப பிரகத் பெருசு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ரொம்ப பெருசு ஏனைய திவ்வதேசங்கள்லாம் சின்ன சின்ன கோவில் அதுவும் நீங்க ஆட்டோவை பிடிச்சுனா அத்தனை திவ்வதேசத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் அடுத்தது அஷ்டபுஜகரம் அப்படின்னு அட்டபுயகரம் தமிழ்ல அஷ் கிடையாதே அட்டபுயகரம் பெருமாள் எட்டு கையோடு இருக்கார் இது எப்படி எட்டு கையோட வந்தார் நான் சொன்னேன் இந்த வேதவதியா சரஸ்வதி ஓடி வரா வேகவதியா நதியா வரும்போது இந்த அறக்கர்கள் எப்படியாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிண்டு காஞ்சிபுரத்தையோ பிரம்மனையோ தேவர்களையோ அழிக்க வேண்டும் நினைச்சு சாதாரண மக்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அறக்கர்கள் வந்தார்கள் அப்ப பெருமாள் எட்டு கை ஆயுதம் ஏந்தியபடியால் எட்டு கை அட்ட புயகரத்தானாய் வந்து மக்களையும் ஊரையும் ரட்சித்து கொடுத்தார் இந்த குளத்துக்கு ஒரு பெருமை உண்டு இந்த குளத்திலும் ஒரு சரித்திரம் என்னென்னா கஜேந்திர மோக்ஷம் இங்கேயோ நடந்ததுன்னு தேசிகன் எடுக்கிறார் கஜேந்திர ரக்ஷா துவரித்தம் பவந்தம் கிராஹியை வாகைன்னு அந்த இடத்துல எடுக்கிறார் ரொம்ப ஒசத்தியான க்ஷேத்திரம் இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் உலகத்திலே ரொம்ப பெரிய கோவில் இது பெரிய கோவில் இது பெரு என்ன சுவாமி பெரிய கோவில் இதுன்னா ஏதாவது உங்க சொல்லுங்க இல்லைன்னா சொல்லுங்க ஆ அங்கோர் வாட் பிரேதீஸ்வரர் ஆ பிரேதீஸ்வரர் ஸ்ரீரங்கம் ஆ சரி அதான் தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் அதுக்கு பேர் பெரிய கோவில் ஆனால் அளவில் அது பெருசு கிடையாது அளவில் அது பெருசு கிடையாது உலகத்தில் ரெண்டு கோவில்கள் ரொம்ப பெருசு த லார்ஜெஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெம்பிள் இன்றளவும் திருமஞ்சனம் அர்ச்சனை எல்லாம் நடக்கிறது ஸ்ரீரங்கம் அவ்வளவு பெருசு அந்த கோவில் ஸ்ரீரங்கம் இருபத்தோரு கோபுரம் எழுபத்தெட்டு சன்னதி எவ்வளவு பெரிய நீங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமும் என்னென்னா சுற்றி அதெல்லாம் மதில் தானே கோ கோவிலுக்குள்ளே இவா எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வச்சிருக்கா அதனால் அப்பேற்பட்ட ஒரு கோவில் அச்சா த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷனிங் டெம்பிள் இஸ் அங்கோர் வாட் கம்போடியா அச்சா இந்த கம்போடியாவும் விஷ்ணு கஷேத்திரம் பரம விஷ்ணு லோகான்னு பேர் அதுக்கு அது என்ன தெரியுமோ பன்னெண்டாவது நூற்றாண்டுல குமர் டைனஸ்டி அப்படிங்கிற டைனஸ்டி கம்புஜ தேசத்தை ஆண்டு வந்தது அதுல சூரியவர்மன் இரண்டாவது சூரியவர்மன் தான் அந்த கோவில் எழுப்பினான் பரம விஷ்ணு லோகான்னு பேர் அந்த கோவில்ல யூவில் சி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பல்லவா ஆர்கிடெக்சர் அண்ட் கலிங்கா ஆர்கிடெக்சர் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய கலைநுட்பமும் அந்த கோவிலில் தெரியும் இப்போ இன்னொன்று என்னன்னு சொல்றேன் கிளுங்கோ நிறைய கோவில்களில் இப்போ கர்ப்பகிரகத்தில் போனேன்னா நீங்கள் பெருமாளை சேர்த்துட்டு வெளியில் வந்துடுவேள் சில கோவில்களில் மூன்று நிலையில் பெருமாள் காட்சி கொடுப்பார் நீங்கள் அதே கர்ப்பகிரத்துக்குள்ளே படி இருக்கும் ஏறினால் நின்றான் இருந்தான் கிடந்தான்னு மூணு கோலத்தில் இருப்பார் இப்போ திருக்கோஷ்டியூர் இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் பெருமாள் அப்படி இருப்பார் அதற்கு அஷ்டாங்க விமானம்னு பேர் இந்த மாதிரி ஒரு ஒரு நிலையில் பெருமாள் இருந்தால் மேற்கே நோக்கிய திருமுக மண்டலம் வெஸ்ட் ஃபேசிங் அஷ்டாங்க விமானம் பாரத தேசத்தில் ஒரே கோவில் தான் அது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வர விண்ணகரம்ங்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் ஞாபகம் அஷ்டாங்க விமானம் விஷ்ணு டெம்பிள் இன் இந்தியா இஸ் ஒன்லி திஸ் த ஒன்லி அதர் வெஸ்ட் ஃபேசிங் அஷ்டாங்க விமானம் டெம்பிள் ஃபார் விஷ்ணு இஸ் அங்கோர் வாட் இதில் நிறைய சாமியம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் நின்றான் இருந்தான் கிடந்தான்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த அஷ்டபுஜகரம் எதுக்கு இது சொல்ல வந்தேன் அந்த அங்கோர் வாட்ல மூலமூர்த்தியான நாராயணன் எட்டு கையோட காட்சி கொடுப்பார் அஷ்டபுஜகரத்தானா காட்சி கொடுப்பார் அங்கோர் வாட்டுக்கு போனேன்னா எட்டு கையோட பார்ப்பேன் கம்போ கம்போடியாலாம் போக முடியாது ரொம்ப அதெல்லாம் செலவாகும் போல இருக்குன்னா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் அதே அஷ்டபுஜகரத்தான் தான் அங்க ஒரு இருபது அடி இங்க வந்து ஒரு எட்டு அடி அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால் அட்டபுயகரம் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார் ஆழ்வாருடைய பாசுரத்தை பார்ப்போம் தொட்டப்படையட்டும் வென்றியான் அட்டபுயகரத்தான் அண்ணா குட்டத்து கோல் முதல் துஞ்ச குறித்து எரிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்குச் சார்வு